ப்ளூசம் பெட்டல்ஸ் சேனல். ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு அரை கப் அவல் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அரை கப் வெல்லம் நல்லா பொடியாக பொடிச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு கால் கப் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு நெய். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம அவளையும் தேங்காவையும் கொஞ்சமாக நெய் ஊற்றி வறுத்து நம்ம லைட்டாக பொடி பண்ணிக்கலாம். காட்டுறேன். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நெய் மெல்ட் ஆனோடனே அவளை சேர்த்துக்கலாம். அவள் லேசாக வறுத்துக்கோங்க நெய்யிலேயே. லைட்டாக வறுத்துக்கோங்க. அவள் லைட்டாக வருந்தோடனே தேங்காய் சேர்த்துக்கோங்க. இரு இரு, நம்ம கொஞ்சம் தட்டிப்பார். தேங்காவே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுத்துட்டோம். பாருங்கள், அவளும் நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வறுத்த பிறகு இது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணுங்கன்னா, மிக்சியில் போட்டு பொடி பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கணும். காட்டுறேன், இது கொஞ்சம் ஆறட்டும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது, ஏன்னா அப்போ தான் சின்ன பிள்ளைங்களுக்கு கடித்து சாப்பிட வசதியாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி கொரகொரன்னு அடிச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்க நட்ஸு வந்து கடித்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதையுமே இது கூட சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நட்ஸை வந்து தனியாக தான் போட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பேனை வந்து சூடு பண்ணி பாகு காய்க்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கா கப்புக்கும் கம்மியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக நமக்கு லைட்டாக அந்த இது வந்து மெல்ட் ஆகணும். அதுக்காண்டி நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இதானோடனே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த அவளையும் தேங்காவையும் இது கூட சேர்த்துக்கலாம். நமக்கு இது கம்பிப்பதெல்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கு வந்து லைட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் வந்து கரையணும், அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற நட்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்க அவள் கூட பொடி பண்றதா இருந்தாலும் பொடி பண்ணிக்கோங்க. வறுத்து இந்த மாதிரி இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினீங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் கடைசியில் இந்த மாதிரி நெய் ஊற்றி நம்ம வந்து இது பண்ணும்போது. இப்போ பாருங்கள், நம்ம அந்த பாகும் அவளும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு. நல்ல நெய்யெல்லாம் ஊற்றுனனால இப்போ சூப்பராக ஆயிடுச்சு. பாருங்கள்,
இப்போ இதை வந்து ஒரு இதுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டில் இது பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும், கொஞ்சம் சூடாக இருக்குது. ஆறின பிறகு நம்ம வந்து கையில் கொஞ்சம் நெய் இது பண்ணிக்கிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா அழகாக வரும். இது கொஞ்சம் ஆறட்டும் பாருங்கள். கொஞ்சமாக கையில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதை விட சின்ன சைஸாக வேணுன்னா கூட நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். வாரேம்மா பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும். இது சாப்பிடவே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் குழந்தைங்களுக்கு. என்ன அவள் சேர்த்துருக்கு, அவள் வந்து வறுத்து இது பண்ணியிருக்கனால நமக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக அந்த மாதிரி இருக்காது, நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு ஈவினிங் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொறுமொறுப்பாக சாப்பிடணும்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் நம்ம ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸ்வீட்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி மொறுமொறுப்பான ஸ்வீட்னால் இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஓகே வியூவர்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி ஹெல்த்தியான நிறைய ரெசிபி வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.